நாலாவது வெட்டிங் டே வர்றதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி தான் சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் விவாகரத்து பற்றின அறிவிப்பை வெளியிட்டாங்க. நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் ஹைதராபாத்தில் ஒரு பங்களாவில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பிரிவுக்கு அப்புறம் அந்த பங்களாவை சமந்தாவுக்கு கொடுத்துட்டாரு நாக சைத்தன்யா. மேலும் ஜீவனாம்சமாக 200 கோடி கொடுக்க நாக சைத்தன்யா குடும்பத்தார் முன் வந்தாங்க. ஆனால் அந்த பணம் வேண்டான்னு சொல்லிட்டாங்க சமந்தா. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், எனக்கு பண பிரச்சனை எதுவுமே இல்லை, உங்கள் பணம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்களாம். இப்போ சமந்தா 200 கோடி வேணான்னு சொன்னதை தான் மறுபடியும் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. கணவரை பிரிஞ்சதுக்கப்புறம் முதல் முறையாக ஒரே ஒரு பாடலுக்கு குத்தாட்டம் போட்டாங்க சமந்தா. ஊ சொல்றியா மாமான்னு குத்தாட்டம் போட சமந்தா வாங்கின சம்பளம் 5 கோடி. இதற்கிடையில் நாக சைத்தன்யாவோட முதல் மனைவி பற்றி சமந்தா பேசின வீடியோவும் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்குது.